Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல தலைமுடி நல்லா வளர ஹேர் ஆயில் எப்படி செய்யறது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். ஹேர் ஆயில் செய்ய ஒரு மீடியம் சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஹேர் ஆயில் ரெடி பண்ண நமக்கு விழுதாவே வேணும். அதனால கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் மிக்சர்ல மாத்திடுங்க. கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்தியாச்சு. அரைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருந்தாலே போதும். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஹேர் ஆயில் செய்ய பேஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து வீட்டில் ஆட்டின தேங்காயை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இருந்தாலும் இரும்பு பாத்திரத்தில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரைச்சிருக்க விழுதை உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. விழுதெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக கலரும் நல்லா மாற ஆரம்பிக்குது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னும் 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. விழுதலோட கலரே நல்லா மாறியிருக்கு. ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய்க்கு பக்கத்தில் இருக்கிறனால பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் நல்லா கொதிச்சு வந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனாக மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜ் நமக்கு பத்தாது. இன்னும் நல்லா கொதிச்சு கலர் வந்து நல்லா மாறணும். அது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அரைச்ச கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கருவேப்பிலை எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. எண்ணெயோட கலரும் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலர்லேருந்து நல்லா க்ரீன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். எண்ணெய் வடிகட்ட ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வடிகட்டி இல்லைன்னா ஒரு துணி வச்சு எண்ணெயை வந்து வடிகட்டிடலாம். எண்ணெயை நீங்கள் சூடாக வடிகட்டினா ஸ்டீல் வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கோங்க. பிளாஸ்டிக்னால் உருகி போயிடும். அதனால் ஸ்டீல் வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா துணியில் வடிகட்டிக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட முடி வளர்கிறத நீங்களே பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.